நெத்திலி கருவாடு குழம்பு யாருக்கெல்லாம் சாதத்துக்கு ரொம்ப பிடிக்கும்னு கமெண்டில் மறக்காமல் சொல்லுங்கள். வாங்க நெத்திலி கருவாடு குழம்பு எப்படி வைக்கலாம்னு பார்க்கலாம். கருவாடு வந்து அந்த தலையை எடுத்துகிட்டு பக்கத்துலேயே பிளாக்காக இருக்கும் அதையும் எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் ஊற வச்சு மண் இல்லாமல் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. அப்புறம் வீட்லேயே மசாலா அரைக்க போகிறோம். வரமிளகாய் வந்து ஒரு 7-8, அதுக்கப்புறம் சீரகம் வந்து 2 டீஸ்பூன், சோம்பு வந்து 1/2 டீஸ்பூன், மிளகு 1/2 டீஸ்பூன், மல்லி வந்து 2 டீஸ்பூன், அப்புறம் தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் புளிக்கரைசல் கொஞ்சமாக. வாங்க எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். மொத்தம் சேர்ந்து என்னை வதைப்பது கொடுமை.